வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிப்ரானிக்ஸோட ஒரு ஹோம் தேட்டர் தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹோம் தேட்டரோட மாடல் பார்த்தீங்கன்னா ஜிப்ரானிக்ஸ் ஜிப் ஜோக் பார் 9800 டிடபிள்யூஎஸ் ப்ரோ டால்மி ஆடியோஸ் அட்மோஸ்னு ஒரு மாடல் தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இதில் அப்படி என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சப்வூஃபர் வந்து ஒயர்லெஸ் சப்வூஃபர் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒயர் கிடையாது, ஒயர்லெஸ் சப்வூஃபர். அதுதான் மற்ற ஹோம் தேட்டருக்கும் இதுக்கும் உள்ள ஒரு கம்பாரிசன். இது பார்த்தீங்கன்னா சோனியில் இருக்குது, எல்லாமே ஹை ப்ரைஸு, கிட்டத்தட்ட ஒரு 50-70,000 இருக்குது. இது வந்து பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்காங்க, ஒரு 20,000 கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து இந்த ப்ரைஸுக்கு இது ஓகேவா, இது நம்ம வாங்கலாமா, இது வேணாமா அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். அதாவது பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறதில்ல. எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் நம்ம வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து பார்க்க வேணாம், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் மெயினாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை மட்டும் நான் வந்து யூசர்ஸ் சொன்னதை மட்டும் நான் வந்து படித்து காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்ட்டு நான் சொல்லிடுறேன். இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா பவர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 450 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. பவர் சோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏசி அடாப்டர் தான் கொடுத்துருக்காங்க. புல்டூத் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 5.1 கொடுத்துருக்காங்க. அப்புறம் சப்போர்ட் டால்மி அட்மோஸ் கொடுத்துருக்காங்க, டால்பி ட்ரூ HD கொடுத்துருக்காங்க, டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, டால்பி சரௌண்ட் கொடுத்துருக்காங்க. கேபிள் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சப்வூஃபர் வந்து ஒயர்லெஸ் சப்வூஃபர் கொடுத்துருக்காங்க. சப்போர்ட் ஒயர்லெஸ் புல்டூத் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி பாயிண்ட், ஆக்சிஸு, ஆப்டிக்கல் இன்புட்டு, HDMI சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இதோட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து பார்த்துலாம். மோஸ்ட்லி நிறைய பேர் சொன்ன பிரச்சனை மட்டும் நான் சொல்கிறேன். இதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ரிமோட் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒர்க் ஆகலாம்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி அதான் நிறைய கம்ப்ளைண்ட்டு. நோ சவுண்டு, பேஸ் வந்து சப்வூஃபர் வந்து ஒயர்லெஸ்ஸாக இருக்கிறதுனால வந்து அது வந்து அப்பப்போ டிஸ்கனெக்ட் ஆகிட்டுருக்கு. அது இல்லாமல் ஸ்பீக்கர் தனியாக சவுண்டு கேட்குது, அது தனியாக சவுண்டு கேட்குது, சேம் டைமே கேட்க மாட்டேது, அப்பப்போ டிஸ்கனெக்டட் பிரச்சனையாக இருக்குது. அது ஒரு மெயினாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் இருக்குது, ரொம்ப நாய்ஸாக இருக்குது, சேரிங்காக இருக்குது, வைப்ரேஷன் தெரியுது, அந்தளவுக்கு கிளாரிட்டியாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா திஸ் ப்ராடக்ட் இஸ் வெரி டிசப்பாயின்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் எதிர்பார்த்த மாதிரி இந்த ப்ராடக்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இதை ட்ரை பண்ணுறதை விட இதுலேயே வந்து ஒயர் வித்து ஒயர் இருக்கிற ஒரு சப்வூஃபர் இருக்குது, அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அது ஒரு சூப்பரான ஒரு ஹோம் தேட்டர் சொல்லலாம். பட் இந்த ஒயர்லெஸ் ஹோம் தேட்டர் வந்து கண்டிப்பாக வந்து என்ன கேட்டால் நான் வேணாம்னு சொல்லுவேன். இதிலே இதே மாடல் தான், பட்டு அது வந்து ஒயர் உள்ளது, அது சூப்பரான ஒரு எஃபெக்ட் கொடுக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் அதில் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.